ஹாய், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்றீங்க? நான் கடைக்கு போயிட்டு மணி பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா மணி 9 ஆகி போச்சு. இப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே வர்றேன். நான் அவ்வளோ லேட் ஆகி போச்சு. நாங்க இன்னைக்கு வந்துட்டு பாப்பாக்கு ஏதோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு டான்ஸ் ஆறான்னு சொல்லிட்டு பாப்பா ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு சொன்னான். அதனால பாப்பாக்கு போய் பேண்ட் வாங்கிட்டு, தோடு வாங்கிட்டு, ஒரு ஷூ வாங்கிட்டு, இங்க பாத்தீங்களா கண்ணாடி வாங்கினேன். ஏன்னா சாயங்கால டைத்துல வரும்போது கண்ணுல பூச்சி அடிக்குது, அதனால வந்து அந்த கிளாஸ் உடஞ்சு போச்சு. இது கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியுது என்னோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றீங்க. அப்படி நல்லா, நீ என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு போட்டு பார்த்தங்காட்டி, அதாவது தெளிவா தெரிஞ்சது. நைட்ல எல்லாம் வண்டி ஓட்டுறக்கு எல்லாம் இதா இருக்கும், அதனால இந்த கண்ணாடி ஒண்ணு வாங்கினேன். நிறைய விலையில சும்மா கம்மி விலைதான், அதனால இந்த கண்ணாடி ஒண்ணு வாங்கினேன். அதோ இன்னொரு கண்ணாடி ஒண்ணு வாங்கினேன், சாய்ப்பாக்கு ஒரு கண்ணாடி வாங்கினேன். வாங்கிட்டு இப்ப எல்லாம் பனி 4-5 மணிக்கு வரும்போதே அந்த காத்து அடிக்குது, அதனால காதுல வைக்கிறது இங்க பாத்தீங்களா, காதுல வச்சுட்டு நீட்டா ஸ்பெக்ஸ் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். காதுல வைக்கிறது ஒண்ணு வாங்கணும். அதான் இங்க பாருங்க, சாய் குட்டி கூட்டிட்டு போனதுனால அவனுக்கும் காதுல வைக்கிறது ஒண்ணு வேணும்னு சொன்னதுனால அவனுக்கும் ஒண்ணு வாங்கணும். இன்னைக்கு நாங்க போய் அதெல்லாம் வாங்கிட்டு நேரா இன்னைக்கு வியாழக்கிழமைனால சாயப்பா போய் பார்த்து வந்தோம். சாயப்பா போய் பார்த்துட்டு வந்தங்காட்டிதான் நிம்மதியா இருக்குது. என்னோட ரெண்டு கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, யாருக்கு எந்த கண்ணாடி பிடிச்சதுன்னு சொல்றீங்க. இந்த கண்ணாடி போட்டுட்டேன், இந்த கண்ணாடி நான் போடல, இந்த கண்ணாடி போட்டு காமிக்கிறேன். அப்படியே டீச்சர் மாதிரியே இருக்கா சொல்லுங்க. இந்த ரெண்டு கண்ணாடியில எந்த கண்ணாடி நல்லா இருக்கு? போயிட்டு சாய் குட்டிக்கு ரொம்ப சளி, அதனால சாய் குட்டிக்கு மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கிட்டு இன்னும் சமையல் வேற பண்ணல. அதுதான் இருக்கிறதே பெரிய வேலை. நீங்க போய் தோசை தான் ஊற்றணும். தோசை ஊத்த போறேன். எப்படி தோசை ஊத்துறேன்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்பதான் வந்து தோசையே ஊத்த போறேன். நான் இந்த சாப்பர் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பரா இருக்குது. நான் கூட வாங்கும்போது கூட என்னமோ நினைச்சேன், அதாவது வந்து சரியா பண்ணுமா என்னன்னு தெரியல, பாக்குற ஒரு இதா இருக்குது. ஆனா ஏன்னா எனக்கு பொடிசா கட் பண்ண வரவே வராது, அதனால எப்படியும் ஒரு சாப்பர் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நானு வாங்கும்போது நிஜமா மனசு இல்லாம தான் வாங்கினேன் நானு. ஆனா இந்த சாப்பர் உண்மையிலுமே சொல்றேன், இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே போட்டு இதை பண்றோம், அவ்வளவு சூப்பரா இருக்குது. நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம், சூப்பரா இருக்குதுங்க. எனக்கு உண்மையிலுமே நான் வந்து இது வாங்கணுங்கிறக்காக எனக்கு உண்மையா புடிசா கட் பண்ண வரவே வராது, நான் பெருசு பெருசாதான் கட் பண்ணுவேன். இது வந்து வெங்காய தோசைக்காக தான் இருக்க, குடமிளகா தான் போடுறேன் நானு. இங்க பாருங்க, ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய இருக்கிறதே, இது கொஞ்சம் பெரிய சைஸ், ஃபர்ஸ்ட் சைஸ், ரெண்டாவது சைஸ், இது வந்து மூணாவது சைஸ் சாப்பர். உள்ள பிளேடு இருக்குது, சூப்பரா இருக்குதுங்க. உண்மையாலுமே சொல்றேன், நல்லா இருக்கு. இப்ப பாருங்க பண்றேன் நானு. சரி, மூடலையா இருக்கு. சரி, நான் சரியா லாக் பண்ணாம விட்டேன். இங்க பாருங்க, உள்ள அப்படியேதான் இருக்கு, நான் எதுவும் அரைக்கல. குவாண்டிட்டி கொஞ்சம் நிறைய போட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அரைச்சிருக்குன்னு பாருங்க. பொடிசா வெங்காய தோசைக்காக தான், வெங்காய தோசைக்காக போடலான்ட்டு தான் நான் இது பண்ணேன். குடமிளகாயும் வெங்காயமும் நான் ஒன்னா போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளவு பொடிசா இது பண்ணிருக்கு. காலையில பாப்பா தம்பிக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் இப்போ சரி மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலையை அப்படிதான் கழுவி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காலையில கொத்தமல்லி ஸ்மெல்லுக்கு அதுக்கும் தோசை சூப்பரா இருந்துச்சு. இது சாப்பர்ல இதுல போட்டுட்டு உள்ள போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலுமே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, எனக்கு பிடிச்சது, நல்லா இருக்குது.
பிடிக்கிற வேலையா இருந்து இவ்வளவு நைஸா பொடிசா கட் பண்ணது. உண்மையாலுமே இந்த சாப்பர் வந்து செம சூப்பர் தான். இங்க பாருங்க கொத்தமல்லி தலை நல்லா தூளாக்கிடுச்சு. இது வந்து அப்படியே மேலால தோசைக்கு மேல தோவர கலை தான் இது. வாங்க இப்ப நம்ம தோசை ஊத்தலாம். நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன், நான் ரெண்டு கேரட்டை சீவிக்கலாம். கேரட் துருவி மேலால போடுறது தான். ஒவ்வொன்றா சீவிக்கலாம். ஒன்று எடுத்துக்கிட்டேன், சீவிக்கலாம். சொருகிக்கிறேன் கேரட்டை. காலையில் இந்த மாதிரி பண்ணேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா பாப்பா தம்பி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. சாயப்பாக்கும் பிடிச்சது. கொத்தமல்லி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி அதனால தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். தேங்காய் சட்னி அரைக்கணும். மிச்சக்கருட்டு நான் வாயில போட்டேன், சூப்பரா இருக்கு. கேரட் நல்லா பொடியே தூவியாச்சு. கல்லு காஞ்சிருச்சு. இங்க பாருங்க கல்லு அடுப்புல வச்சிருக்கேன் நான். இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். அதனால மாவு தண்ணியாட்டு தான் கரைச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி தோசை ஊத்திட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க. வெங்காயம் வெங்காயத்தை அப்படி மேலால தூவிக்கலாம். பாக்குறக்கே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கொடமிளகா காரம் அடிக்காது, அதனாலதான் நான் கொடமிளகா போட்டிருக்கேன். கொடமிளகா போட்டுட்டு கேரட்டை மேலால தூவிக்கலாம். என்னோட தோசை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றீங்க. நீங்க உடனே நாங்க சாப்பிட்டு பார்த்தா தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாப்பாக்கு நெய் தோசை ரொம்ப பிடிக்கும், அதனால நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்துறேன் பாருங்க. பாப்பா நெய் விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நிறையவே ஊத்திருக்கேன் நான். நம்ம மேலால கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். அப்பா போன் பண்ணே சாப்பிட வரட்டும். நல்லா வேக அதே மாதிரி இந்த கல்லும் அப்படிதான் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம அந்த தோசை கல்ல வந்து ரெண்டு ரெண்டு தோசை ஊத்துறதுக்கு, இதுல ஒரு தோசை ஊத்துனா போது அவ்வளவுதான். இந்த ஒரு தோசை தான் நம்ம யாராவது ஒரு ரிலேஷனே வந்தாலும் கொஞ்சம் சீக்கிர வேலையாயிடும். பெரிய பெரிய தோசையா ரெண்டு தோசை நாலு தோசை ஊத்த வேண்டியது ரெண்டு தோசை ஊத்துனா போது. ஏன்னா இது ஒரு தோசை வந்து ரெண்டு தோசைக்கு சமம். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். இப்ப சட்னி அரைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பாப்பாக்கு முருகலா இருந்தாதான் பிடிக்கும், அதனால முருகலா விட்டுருக்கேன். நம்ம இப்ப சட்னி அரைச்சிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து தேங்காய் வந்து இந்த கல்லுல தான் உடைக்க, பூண்டு தட்டுற கல்லுல. தண்ணி எடுக்கலாம்னு நினைச்சு தண்ணி கீழே போயிடுச்சு. தண்ணி ஊத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சமா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இங்க பாத்தீங்களா தோசை எப்படி முருகலா வந்திருக்குன்ட்டு. அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டோம்னா சூப்பரா முறுமுறுன்னு வந்துடும். எப்படி நம்மளுடைய தோசை இங்க பாத்தீங்களா உள்ள எப்படி இருக்குன்ட்டு.
நல்லா மொறு மொறுமு ஊத்திருக்கேன். நெய் வாச தூக்குதப்பி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சாம்பார் இருக்குது. இன்னும் சட்னி அரைக்கல, சட்னி அரைக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். கொடமிளகா, நான் ஏன் இவ்வளவு வெங்காயம் போடுறேன்னா, கொடமிளகா தான் காரம் அடிக்காது, அதனாலதான் நான் போட்டிருக்கேன். கேரட் தூவிக்கலாம். இதுக்கு மேல கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தலை ஸ்மெல்லு தான் சூப்பராக இருக்குன்னு காலையில் சாயப்பா, அதனால இப்போ தோசை ஊற்றிருக்கேன். காலையில் எல்லாமே அவசரத்தில் சாப்பிட்டு போனாங்க. சாயப்பாக்கு நெய் ஊற்றுனா பிடிக்காது, அதனால வந்து நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தோசை 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 வாங்க சாப்பிடலாம். சூடா மொறுமொறுன்னு நெய் தோசை வேணுங்கிறவங்களுக்கு நெய் தோசை, ஆயில் தோசை வேணுங்கிறவங்களுக்கு ஆயில் தோசைங்கிற மாதிரி வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க, நல்லா க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இதுக்கு மேல சட்னி இந்த மாதிரி சாஸ் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடலாம், ஆனால் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஊற்றா பிடிக்காது, அதனால் நான் அந்த மாதிரி விரும்ப மாட்டேன். இப்போ வந்து சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம சின்ன சின்ன ஜாரில் தான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோட மிக்சி கப்பு வாங்கும்போது எனக்கு 5 கப்பு இருந்தது மிக்சி கப்பு, அதில் ஒரு சின்னதில் தான் நான் போட்டிருக்கேன். நான் வெரி யூஸ்ஃபுல், அளவாக லைட்டாக கொஞ்சமாக வேணும்னா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசையும் வெந்துடுச்சு நல்லா. இப்போ ஒரு சாப்பிட நெய் ஊற்றி போட்டு வச்சிருக்கேன். ஏமா சரி, தன் தம்பிக்கு ஊற்றிவிடு, இன்னொரு நெய் தோசை வேணா ஊற்றி தரம்மா. நல்லா இருக்கா? இதான் சொல்லணுமே. கொத்தமல்லி தழை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சாப்பர்லயே போட்டு ஒரு இலையில எடுத்துட்டு அப்படியே உண்மை அப்படியே எல்லாமே பொடி ஆயிடுச்சு. அப்படியே ரசத்துக்கு போட்டு சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கம்மி விலை தான், 300 ரூபாய் அந்த சாப்பர், 350 ரூபாய் அந்த சாப்பரு. சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தோசை ரெடி, சூப்பரா அப்படியே டோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு ஊத்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பர் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பர், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா அவ்வளோ ஒரு சீக்கிரமா வேலையாயிருது, அதனால எல்லாரும் மறக்காம சாப்பர் வாங்க. என்னோட சாப்பர் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க. ஓகே, நெய் வாசனை அப்படியே தூக்குதுங்க, வேற லெவல் தோசைங்க பாருங்க, இவ்வளோ டேஸ்டா இருக்குது. அந்த நெய்யுக்கும் அந்த கொத்தமல்லி தலைக்கும் கேரட்டுக்கும் கொடமிளகா வெங்காயம் சூப்பரா இருக்குது. வாங்க சாப்பிடலாம். உங்களை எல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன், எனக்கு வயிறு வலிக்கும். நெய் தோசை என்னதோ ஆயில் ஊத்துல நெய் தோசை சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஐ ரியலி லவ் இட்டா.
நல்லா இருக்கா? இன்னொரு தோசை வேணுமா? பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சதுங்களாமா. கல்ல நல்லா காஞ்சிருச்சு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ போடுறது லேட்டாக தான் போடுறேன். ஏன்னா நான் அது உங்ககிட்ட வழக்கமாக சொல்கிற பதிலாக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு இன்னைக்கு பாப்பாவுக்கு போய் அங்கே அங்கே கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து வீடியோவும் லேட்டாக தான் வருது. அதனால மறக்காமல் கோச்சிக்காம எல்லோரும் வீடியோவை பார்த்து அக்காவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சாய் குட்டி, சாய் குட்டி கிட்ட வந்து இந்த தோசை. இப்படி இன்னைக்கு வந்து இதாயிடுச்சு. நாளைக்கு வந்து ரெஸ்ட், நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவு. நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியே சில வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு தூங்குங்க. ஓவர் டயர்ட், இதை முடிச்சுட்டு தான் போய் பார்க்கணும். இந்த நாள் எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமையட்டும். மறக்காம சாய் தீபா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கண்ணாடி எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பா சொல்லணும். அதை விட முக்கியம் என்னோட தோசை எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? ஓகே, சச்சா பாய், குட் நைட். நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு லீவு, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவா போடுறாங்க. சச்சா பாய்.